இன்றைய மன்னா. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சரியான முடிவு எடுக்க முடியாமல், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது நமக்கு வாய்க்குமா வாய்க்காதா என்று சொல்லி பல நேரங்களில் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுகிற சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போமையானால், அவருடைய வார்த்தையின் மீது நாம் விசுவாசம் கொள்வோமையானால், தேவன் நம்மை எல்லாவிதமான சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு, சத்துரு கொண்டு வருகிற சதிநாச மோசங்களுக்கு நாம் சிக்கிக்கொள்ளாதவாறு நம்மை விடுவிக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவார் என்பதிலே மாற்றமில்லை. அந்த தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளையும் தேவன் நிர்மூலமாக்கி நம்மை பாதுகாக்க, நமக்கு துணை செய்வதற்கு இந்த தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். மனுஷனுடைய வார்த்தையை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மீது பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை பற்றி கொள்வோமையானால் நாம் எந்த விதத்திலும் சிக்கிக் கொள்ளாதவாறு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாளில் பாதுகாக்க அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.